இல்ல என்ன அங்க போய் சேரல ஆனா இந்த குன்றை கடந்துட்டா அது அங்க இருக்கும் பபுள் பை எனக்கு ஒரு விஷயம் புரியல இந்த ரீடிங்ஸ் எல்லாம் முரண்பாடால இருக்கு उड़ा सम அண்ணா வரும்போது உனக்கு ஒரு ஸ்னோ பால் கொண்டு வரேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள அனுப்பி வச்சாச்சு அம்மா திடீர்னு இதுக்கு என்னாச்சு சரி இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க Bulkhead, Bumblebee, இங்க வாங்க சீக்கிரம் தோக்குறதுக்கு தயாரா இரு எனக்கு வீடியோ கேம்ல அவ்வளவு செட் ஆகாது ஏ பொண்ணுகிட்ட தோத்துடுவோம்னு பயமா இருக்கா சரி கொடு ஒன்னு சும்மா விட மாட்டேன் ஹே ரா எனக்கு பதிலா மேக்கோவ நீ தோக்கடிக்கிறியா भद्रमा तुरंत प्रच्ल तरह सीकर வெப்பனிலே மூச்சுக்கும் கீழே போயிட்டு இருக்கு நாம இப்போ உடனடியா பேஸ்க்கு போகணும் ஹலோ
நீ எங்க இருந்து வந்த? ஆட்டோபாட் செலப்ரணிங்களை வளர்க்கறதா சொல்லவே இல்லையே. இத தூக்கிப்பட்டா பிடிப்பியா? நல்ல பையன், போயிடுறோம் போ. कमान कमान ना दा जय पर ये अपने नल तोड़तिया ओ ये ना चु संदर्श करंट कट गेम ऑफ कर चे ए अनब नांदले जय चे यार इधर पता इंगे ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு அம்மா இதெல்லாம் என்ன காரணம் யாரா இருக்கும் மெயின் கிரிட்ல தான் பிரச்சனை சப் ஸ்டேஷன்ல கோளார் இல்லாத வரைக்கும் சந்தோஷம் நண்பர்களே எல்லாரும் இத என்னனு பாருங்க நாங்க இங்க வேலையா இருக்கோம் आपत्पड़े போதோ அது செத்துச்ச விட இப்படி நடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல என்ன மனுஷன் பம்பல் பீ இவன் பழைய நிலைமைக்கு வந்துடுவானா எல்லாம் சின்ன காயம்தான் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா ஸ்கிராப்லட்டோட வேலையே எதிரங்களை தனித்தனியா பிரிச்சு அதுல இருக்கிற இரும்புகளை சாப்பிடும் முக்கியமா உயிரோட இருக்கிற இரும்புகளை ரொம்ப நல்லது அத அழிச்சிட்டோம் கேம் ஓவர் அப்படிதானே இல்ல ஸ்கிராப்லட் எப்பவுமே தனியா ஒத்தையில வராது அதுங்க இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு பல ஸ்கிராப்லட் பல அதா இங்க எந்த ஸ்கிராப்லட்டும் இல்லையே இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாலயே காத்துல பறந்து போயிருக்க வேண்டியது ஆனா ஆர்க்டிக் பகுதியில் இருந்த குளிர்னால தான் இதுங்க அந்த இடத்திலேயே அடைஞ்சிருந்திருக்கு ஆனா நாம அதை இங்க கொண்டு வந்துட்டோம் ஆனா அது இப்ப பீச் கிட்ட வெடியற தயாரா இருக்க ஆமா மொத்தம் எவ்வளவு வந்திருக்கோம் ஆயிரக்கணக்கில் இருக்கு சரவழி பாலம் வேலை செய்யாம போனதுக்கும் மின்சாரம் தடைப்பட்டு போனதுக்கும் கண்டிப்பா ஸ்கிராப்லெட் தான் காரணம் என்னால 100% உறுதியா சொல்ல முடியும் ஆர்சி உன்னோட நிலைமை என்ன ஏ சென்சர் சத்தம் போடுது நாம இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் திரும்பி போய்டலாம் பேஸ்ன் ஆப்டிமஸ் பேசுறேன் இங்க இருக்கிற வெப்பநிலை ப்ளூ ஜோனை கெட்டிடுச்சு தரைவழி பாலத்தை உடனடியா செயல்படுத்து ஆப்டிமஸ் நான் ராக்கெட் பேசுறேன் பேசுறது கேக்குதா இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஸ்கிராப்லெட்ஸ் தொலைத்தொடர்பு இணைப்பையும் துண்டிச்சிருச்சு இந்த ஜந்துக்களை நம்ம கூடிய சீக்கிரம் அழிக்காம விட்டுட்டோம்னா அதுங்க கூடிய சீக்கிரம் இந்த பேசையே கிராப் ஷிப்பா மாத்திடும் நான் சொல்றது கேளுங்க பெசமிக்க இருந்து போயிடலாம் அதுக்குள்ளே இங்க இருக்கட்டும் நாம வெளியேறது பாதுகாப்பான விஷயம் இல்ல சீக்கிரமாவே நம்ம தரைவழி பாலத்தை செயல்பட வைக்கலனா ஆப்டிமஸும் ஆர்சியும் அழிஞ்சிடுவாங்க எது அழிஞ்சிடுவாங்களா பாஸ்ஹெட் நீங்க பயந்து ஓட கூடாது மீகோ ஒரு ஸ்கிராப்லெட் ஆட்டோபாட்ட சாப்பிடுறத நீ இதுக்கு முன்னாடி பார்த்தத இல்ல ஆனா நான் பார்த்திருக்கேன் அது உள்ளுக்குள்ள நுழைஞ்சு உயிரையே வெளியே எடுக்கும் முதல்ல ருசியான பாகங்களை அது வெளியே எடுக்கும் ஒவ்வொரு ஃபியூஸா ஒவ்வொரு சர்க்கியூட்டா அது சாப்பிடும் கடைசியா எதுவும் மிஞ்சாது நான் சொல்றது கேட்டுக்க எதுவும் மிஞ்சாது கண் இமைகளையும் விட்டு வைக்காது
நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். எங்க உடம்பு இருபாலானது இல்ல. ஆமா, ஸ்கிராப்லெட்டால எங்களே ஏதோ பண்ண முடியாது. என் மனசுல இருக்கறத சொல்லணும்னா மனுஷங்க உடம்புல இருக்கிற சதையில பெருசா எதுவுமே இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அதுலயும் ஒரு சாதகம் இருக்கத்தான் செய்யுது. ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு டீம் உருவாக்குவோம். ஒரு மனுஷன், ஒரு ரோபோட். தரைவழி பாலத்தை சரி செய்யும் போது நான் பாதுகாப்பு தரேன். நாங்க எல்லாரும் வேட்டைக்கு போறோம். என்ன நடக்க போதும்? பேஸ் நான் ஆப்டிமஸ் பேசுறேன். பேசுறது கேக்குதா? இங்க இருந்து டிரைவ் பண்ணா சரியா இருக்கும்னு தோணுது. இந்த பருவ காலத்துல மயாமி நல்லா இருக்குமா? திடமான வெப்பநிலை இருக்கிற பகுதி இங்க இருந்து ரொம்ப தூரம் ஆர்சி. அந்த பகுதிக்கு போக நினைச்சா நம்ம உடல் சக்தி வீணாக வாய்ப்பு இருக்கு. அதனால குளிர்ல உறையவும் வாய்ப்பு இருக்கு. தரைவழி பாலத்தை ராஜெக் திறக்கிற வரைக்கும் நாம இங்க பொறுமையா ஒதுங்க நமக்குன்னு ஒரு இடம் தேடி நம்ம உடல் வெப்பத்தை அதிகரிக்க முயற்சி பண்ணணும். நான் உங்களுக்கு பாடி கூட இருக்கு, எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? அதுல ஒன்ன ராஃப் இங்கதானே பாத்துருக்கான், சரிதானே? சின்ன குழந்தை மாதிரி பயத்துல கத்துனீங்கல்ல? இல்ல, இருக்கலாம். இத பத்தி நாம அப்புறம் பேசலாமா? பயப்படாதீங்க பல்கேட், நாம இப்ப கவனமா இருக்கணும். கூடி சீக்கிரம் எல்லாம் எவ்ளோ சின்ன இதுக்கு அடங்காதீங்களா? தரைவழி பாலத்துக்கு மின்சாரம் கிடைக்கல. கூட எடுத்துட்டு வா, எங்க உடம்புல இருந்து எனர்ஜான். வா, நீங்க வாங்கிக்கீங்க. கண்ணுக்கு ஓய்வு கொடுத்த அவ்வளவுதா? நாம எவ்வளவு நேரம் கவனமா இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒரு நிமிஷம்,
ஒரு விளையாட்டு விளையாடலாமா? பேஸ்ல யாரு என்னெல்லாம் சொதப்பினாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். நாம இந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கோளாறு தான் காரணமா இருக்கும். பால்கெட் தான் அதை செஞ்சிருக்கணும். இருங்க யோசிக்கிறேன். கான் சம்பந்தப்படல, மின்சாரமும் இல்ல. அப்படின்னா அந்த பால்கெட் ஏதாவது ஒரு கேம கட் பண்ணிருப்பான். பொறுமையாவே அவனுக்கு நடந்துக்க தெரியாது. முதல் தடவை பூமிக்கு வந்தப்ப என்னாச்சு தெரியும்ல, பால்கெட் நேரா போய் அந்த பவர் லைனை மிதிச்சுட்டா. அன்னைக்கு நல்லா டான்ஸ் ஆடுனா. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பல்க்ஹெட் ரொம்ப பெரியவனா தெரியலாம். ஆனா அவனுக்கு உள்ள இருக்கிற சக்திய யாரோடையும் ஒப்பிட முடியாது. வெளி தோற்றத்தை வச்சு ஒருத்தரோட சக்தியையோ திறமையோ கணக்கிட முடியாது. எல்லாத்தையும் அழிச்சிட்டோமா? சந்தோஷப்படாதீங்க, இதுங்கெல்லாம் வெறும் புணவாளிங்க மட்டும்தான். அப்படின்னா மத்ததுக்கு நாம இங்க இருக்கோடு தெரியுமா? நாம அதுங்களோட உணவா மாறத்துக்கு தயாராயிட்டோம்னா அப்டிமசாலையும் ஆர்சியாலையும் எப்பவுமே இங்க திரும்ப முடியாது. நாம அந்த தரைப்பழி பாலத்தை எப்படியாவது செயல்பட வைக்கணும். அதுக்கப்புறமா ஸ்கிராப்லெட் நம்ம உலகத்துல எங்க வேணாலும் அனுப்பலாம். ஆர்டிகே கூட அனுப்பி வைக்கலாம். குளிர அதால தாங்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். அப்ப வேலைய ஆரம்பிக்கலாம். ஸ்கிராப்லெட்டுகளோட உடல்நலப்படி 0 டிகிரிக்கு கீழே இருக்கிற வெப்பநிலை அதுங்களை அப்படியே உறைய வச்சிடும். சீக்கிரம் எதையாவது யோசிக்கிறா செட், யோசி. தரைவழி பாலம் இன்னும் செயல்படாம தான் இருக்கு. அப்படின்னா எனர்ஜானோட ஃபியூயல் லைன்ல தான் ஏதோ ஒரு கசிவு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க உடல் நிலை இந்த மாதிரி இல்லாம இருந்திருந்தா அந்த இடத்துக்கு போய் சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எங்க இருக்கு? எப்படி அதை சரி பண்றது? பயப்படாதீங்க, நமக்கு எதுவும் ஆகாது. நம்ம இரும்பு கிடையாது, கசிவு இங்கதான் இருக்கு. வாங்க, நம்ம சீக்கிரம் செயல்பட்டாங்க. அப்படின்னா நாம தரைவழி பாலத்தை சரி பண்ணி முடிச்ச உடனே இந்த ஸ்கிராப்லெட் இங்கிட்ட அனுப்பிடலாம்ல, நம்ம நண்பர்களையும் கொண்டு வந்துடலாம்ல. ஸ்கிராப்லெட்டுக்கு ஆப்டிமஸும் ஆர்சிய நல்ல உணவு. அவங்களையும் நாம இங்க கொண்டு வந்துட்டோம்னா இந்த ஸ்கிராப்லெட்டுங்க இங்க இருந்து போக வாய்ப்பே இல்ல. நாம யாரையாவது பணைய வைக்கணும். பணைய வைக்க யார் இருக்காங்க? அதுக்குதான் இங்க இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட தயாரா இருக்குதுங்களே. மோசமான விஷயம் என்னன்னா, பல வருஷங்களா கான்ஸ் கூட சண்டை போட்டிருக்கோம், பெரிய பெரிய போர்களை சந்திச்சிருக்கோம். ஆனா அப்பெல்லாம் போகாத உயிர் இப்படியா போகணும்? நீ நினைக்கிற மாதிரி இது நம்ம ரெண்டு பேரோட முடிவு கிடையாது. அப்படி ஒருவேளை இது நம்ம முடிவுன்னா இறந்து போன நம்ம மாவீரர்களோட நம்ம சேர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா சிஸ்டத்தையும் ஆன் பண்ணையும் தானே தேவை. சாப்பிட தயாரா இருக்கீங்களா? தைரியம் தான் பார்த்து பாருங்க.
போகலாம், ஆனா அந்த இடமே இப்ப குப்ப கிடங்கா இருக்கு. பயோ சர்க்கியூட்ரி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? எல்லாம் முன்னேறிக்கிட்டு இருக்கு. பிரமாத், ரஃபேல், பம்பிள்பியோட எலக்ட்ரோ பல்ஸ் மானிட்டரை கொஞ்சம் கவனமா கண்காணி. மிகோ, பல்ஹெட்டோட இன்டர்ஃபேஸ் பேட்ச கொஞ்சம் பாரு. நிலையாதான் இருக்கு, பிரமாதமா இருக்கு. நியாயமா இப்ப ஓய்வெடுக்க வேண்டியது நீதான் என் நண்பா. இன்னைக்கு நீ நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்க. இது எல்லாத்துக்கும் நான் மட்டும் காரணம் இல்ல. இந்த ஆபத்தான சூழ்நிலை சனிக்கிழமை அன்னைக்கு நடந்தது நம்மளோட அதிர்ஷ்டம். மனுஷங்க வேணா சின்னவங்களா இருக்கலாம், ஆனா அவங்க பலசாலிங்க தான். அவ சின்ன குழந்தை மாதிரி கதை தானே செஞ்சான்.